பட்டா இருந்தும் ஒரு பயனுமில்லை. வீட்டுமனை கேட்கும் ஆதி திராவிடர் மக்கள். ஆதி திராவிடர் மக்களுக்கு முதலமைச்சர் வழங்கிய வீட்டுமனை பட்டா பயனற்றதாக உள்ளது என குற்றம் சாட்டியுள்ளனர். பட்டாவில் உள்ள நிலம் ஆக்கிரமிப்பில் இருப்பதால் குடியேற முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். கரூர் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு 2/7/2022 திருமாநிலையூர் பகுதியில் தமிழக முதலமைச்சர் MK Stalin நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்பாட்டில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் வீடில்லா ஆதி திராவிடர் மக்களுக்கு இணைய வழி வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டன. தமிழக முதலமைச்சரால் வழங்கப்பட்ட இணைய வழி வீட்டுமனை பட்டாக்களை அளவீடு செய்து வழங்க கோரி வருவாய்த்துறைக்கு பயனாளிகள் சார்பில் மனு அளிக்கப்பட்டும் நிலத்தை அளவீடு செய்து தராமல் அதிகாரிகள் காலதாமதம் செய்து வந்தது தற்போது புகாராக கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்து கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் June 3 என்னென்பன் அறக்கட்டளையின் நிறுவனர் டாக்டர் பொன் முத்துக்குமார் மூலமாக பாதிக்கப்பட்ட ஆதி திராவிடர் மக்கள் கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவினை அளித்தனர். இந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க அங்க அமைத்திருக்கக்கூடிய கொட்டாய்களை அகற்றி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தனிநபர்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி இப்ப வீடு கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து அதிர்ச்சி அடைஞ்சு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வந்து கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா மனு அளிச்சிருந்தாங்க. அதன் பேரில் வந்து பார்த்திங்கன்னா துறை சார்ந்த அதிகாரிகள் யாரும் நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கப்படலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்பன் அறக்கட்டளையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனு அளிச்சிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு சார்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அறக்கட்டளை மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ஒரு புகார் மனு அளிச்சிருக்கோம். இதில் என்ன குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னா 2022 முதலமைச்சர் மூலமாக வழங்கப்பட்ட இலவச வீட்டுமன பட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா தனிநபரால் ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்டு 4 லட்ச ரூபா தொகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நபருக்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அந்த நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அமைத்திருக்கக்கூடிய கொட்டாயை வந்து அகற்றி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீடு கட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மனுவில் உடனடியாக மண்மலங்க வட்டாட்சியருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்த ஆய்வு பண்ணி அளவீடு பண்ணி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த மீட்டு ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மனு கொடுத்துருக்கோம். முதலமைச்சர் பட்டா அளித்த போதும் அதே இடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிப்பதாக கூறுகிறார் ரேவதி. மத்தூர் கிராமம் தன்னாட்சி கவுனனூர் அங்கே வசிச்சுட்டு வரேன். அங்கேருந்து வாடகைக்கு வெளியே வாடகைக்கு இருக்கேன். 5-20 வருஷமாக வாடகைக்கு இருக்கேன். இப்போ பட்டா வந்திருக்கு. முதலமைச்சர் பட்டா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அந்த இடத்துல வந்து வேறவங்க ஆதரிச்சிட்டு இருக்காங்க. அதில் எனக்கு அந்த இடம் எனக்கு வேணும். எங்களுக்கு அந்த இடம் எனக்கு அந்த இடம் வேணும். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்குங்க சார். மனு கொடுத்துட்டு இன்னைக்கு மனு கொடுத்தேன். ஐயன் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார். இந்த பிரச்சனை தொடர்பாக வட்டாட்சியர் குமரேசனிடம் பேசிய போது நிலம் இருக்கும் இடத்திற்கு சென்று உடனடியாக அளந்து கொடுக்க உள்ளதாகவும் ஆக்கிரமிப்பு தொடர்பாக ஆட்சியரிடம் முறையிட்டு தீர்வு காணலாம் எனவும் தெரிவித்தார்.